ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூஸ் சேனல் கேவி பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த சேனலில் நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோ குள்ள போகலாம் இன்றைக்கி நாம ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு என்னென்னு பார்ப்பாங்க ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா ஒரு நிறுவனம் இதோட பேர் சின்னம் வணிக முறை அதன் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வேறு ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தி தொழில் செய்து கொள்ள உரிமம் வழங்குறது ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைசி மொத்தம் மூணு வகைப்படும் முதல் ஒன்று தொழில் சம்பந்தமான ஃப்ரான்ச்சைசி அடுத்து பொருள் சம்பந்தமான ஃப்ரான்ச்சைசி மூணாவது உற்பத்தி சம்மந்தமான ஃப்ரான்ச்சைசி இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஃபார்மெட் ஃப்ரான்ச்சைசி இந்த ஃப்ரான்சைசி எப்படின்னா ஒரு நல்ல வில்லேஜ் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட பிஸ்னஸ் நேம் ட்ரேட்மார்க் எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க அதுபோக அந்த பிஸ்னஸ் எப்படி லான்ச் பண்ணும் எப்படி ரன் பண்ணுறங்கிறது சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக அந்த இண்டிவிஜுவல் அந்த கம்பெனிக்கு ஃபீஸ் பே பண்ணணும் அதே சமயம் ராயல்ட்டியாகவும் இருக்கணும் மோஸ்ட் கேஸில் பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த கம்பெனியோட பொருளை பை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ஃப்ரான்ச்சைசி இந்த ஃப்ரான்ச்சைசி எப்படின்னா மேனுஃபேக்சர் தான் ரீட்டைல் ஸ்டோருக்கு என் பொருளை எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி மேனுஃபேக்சரை வந்து ரீட்டெயிலருக்கு என் பொருளை விற்றுக்கலாம் என்னோடய நேமையும் ட்ரேட்மார்க்கு யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி உரிமை கொடுப்பாங்க அதுக்கு பல ரீட்டெயிலர் வந்து மேனுஃபேக்சருக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் வந்து ரீட்டெயிலர் வாங்கணும் மேனுஃபேக்சரிங் ஃப்ரான்ச்சைசி இதில் எப்படின்னா ஃப்ரான்ச்சைசிங் கம்பெனி வந்து மேனுஃபேக்சருக்கு உரிமை தராங்க பொருளை தயாரித்து விற்றுக்கிறதுக்கு அவங்க நேம்லேயும் அவங்க ட்ரேட்மார்க்லேயும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜ் கம்பெனிஸில் இந்த விதமான மேனுஃபேக்சரிங் ஃப்ரான்ச்சைசிஸ் ஒர்க் ஆகும் இப்போது நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங்கோட அட்வான்டேஜஸ் சொன்னன்னு பார்க்க போகிறீங்க சின்ன பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் நட்டுவர்க்கூட பெனிஃபிட்ஸும் சப்போர்ட்டும் கிடைக்கும் ஃப்ரான்ச்சைசி ரன் பண்ணுறக்கு எதுவும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல ஏன்னா ஃப்ரான்ச்சைஸரே உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி பிஸ்னஸ் மாடல்லையும் கொடுப்பாங்க புதுசாக தொடங்குகிற பிஸ்னஸோட ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு சக்ஸஸ் ரேட் வந்து ஹையாக இருக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக தொடங்குகிற பிஸ்னஸோட ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸில் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் இது நல்ல ரெப்புட்டட் அண்ட் இமேஜ் உள்ள கம்பெனிங்கிறதுனால உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டும் எதுவும் வராது உங்களுக்கு நேஷனல் வைஸ் சப்போர்ட் கிடைக்கும் நம்ம ஆஃப் ஃப்ரான்ச்சைஸிங் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸிங் வாங்குறீங்கன்னா நீங்கள் லீகலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்கன்னு அர்த்தம் அந்த அக்ரிமெண்ட்டில் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் சுயமாக எதுவும் யோசிச்சு பண்ண முடியாது அதே மாதிரி அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் எங்கே அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணணும் பொருளை எப்படி சேல் பண்ணணும் சப்ளையர்ஸை யாரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் பேர் வாங்கிட்டால் கூட அது எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் சேல்து தான் அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸரோட ஷேர் பண்ணுவீங்க ஃப்ரான்ச்சைஸி முடிஞ்சால் அதை ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவ் பண்ணுற மாதிரி எந்த இதுவுமே அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்காது இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணணும் இனிஷியல் ரிசர்ச்சில் என்ன பண்ணால் உங்கள் லொக்கேஷனில் என்னென்ன ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து உங்களோட பட்ஜெட் குவாலிஃபிகேஷன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைஸிங்கு என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனிஸ் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து உங்கள் டெரிட்டரியில் அவைலபிளாக இருக்கா அதாவது உங்கள் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரான்ச்சைசி குவாலிஃபிகேஷன் ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஒரு ஒரு கம்பெனியும் ஃப்ரான்ச்சைசிங்னு சில ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த ரெக்கயர்மெண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசியோடய சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது டைரெக்டாக அந்த கம்பெனியோட பிராண்ட் இமேஜையும் பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணும் அதனால் நீங்கள் அந்த ரெக்வைர்மெண்ட்டை மீட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள் அடுத்தது சமிட் ரெக்கஸ் ஃபார் அப்ளிகேஷன் உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்புடின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கம்பெனியை செலக்ட் பண்ணுங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுங்க நீங்கள் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் ஈமெயிலோ இல்லை ஃபோன் காலோ வரலாம் அடுத்தது ஸ்டடி ஃப்ரான்ச்சைசி டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட் நீங்கள் குவாலிஃபிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசர் வந்து உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஃப்ரான்ச்சைஸியை பற்றி எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக படிங்க கொஷின்ஸ் இருந்தால் கேட்டுட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் அடுத்தது டிஸ்க்ளோசர் பீரியட் அந்த டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்டோட உங்களுக்கு பதினாலு நாள் டிஸ்க்ளோசர் பீரியடும் தருவாங்க இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை அந்த பதினாலு நாளில் நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைசியை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த டிஸ்க்ளோசர் மெட்டீரியலை ரிவியூ பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் அடுத்தது பிசிட் எக்ஸிஸ்டிங் ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசியை பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஏற்கனவே இருக்க ஃப்ரான்ச்சைசி ஸ்டோருக்கு போங்க அங்கே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேளுங்க அந்த பிஸ்னஸ் பற்றி அவங்க கிளியர் பண்ணுவாங்க உங்களுக்கு இதோட ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஃப்ரான்ச்சைஸிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அடுத்தது விசிட் ஃப்ரான்ச்சைசர் இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைசரை போய் பாருங்கள் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்கள்கிட்ட ஏதாவது கொரியஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ராகலாம் அடுத்தது ஃபைனலைஸ் நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் தான் இந்த ஃபைனல் டெசிஷனில் நீங்கள் ஃப்ரான்ச்சைசியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு உங்களோடய ஃப்ரான்ச்சைசியோட ஒர்க் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்